Students, in the video, 5th standard max. 5th standard term 1 oda max. Science social kala verkani videos pona year le potiruken adoda videos link vandu playlist le irukku okay va playlist check panni paarenga 5th standard english medium strike check panni paathaiyo adha science social kana questions la na kurichiruken venna venungranga paathukonga ipo inda video la vandu exercise 1.3 namba vandu paaka porom okay va page number 23 first question paarenga the angles below 90 degree and above 0 degree are called as enna nu kekkranga இதுக்கு பேஜ் நம்பர் 20 ல ஒரு டேபிளே போட்டு கொடுத்திருக்காங்க ஓகேவா greater than 0 degree or less than 90 degree னா அதுக்கு பேரு acute angle ஓகே greater than 90 degree less than 180 degree னா அதுக்கு பேரு obtuse angle ஓகே எக்ஸாக்ட்டா 90 degree ல இருந்துச்சுனா அதுக்கு பேரு right angle எக்ஸாக்ட்டா 180 degree ல இருந்துச்சுனா அதுக்கு பேரு straight angle ஓகே பேஜ் நம்பர் 21 ல இருக்கு பாருங்க இந்த மாதிரி இத வச்சு தான் நம்ம வந்து angle வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம் இங்க கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா இத வச்சு தான் நம்ம வந்து angle மெஷர் பண்ணுவோம் இந்த ஆங்கிள் வந்து இப்படி குறுகி இருந்துச்சுனா ஓகேவா இது வந்து 90 டிகிரி இருக்கு பாருங்க 90 டிகிரி இங்கே இருக்குதா இதுதான் 90 டிகிரி இந்த கோடு வந்து நம்மளுக்கு ரைட் ஆங்கிள் ஸ்ட்ரைட்டாக அப்படி போய் இப்படி போதா அது ரைட் ஆங்கிள் இதுக்குள்ளே இந்த கோடெலாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து நம்மளுக்கு அக்யூட் ஆங்கிளில் வரும் அதே மாதிரி இப்படி போகிறது வந்து இது வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிள் 180 டிகிரி இங்கேயும் 180 இருக்குது இங்கேயும் 180 டிகிரி இது வந்து 180 டிகிரின்னு சொல்லுவாங்க இந்த ஆங்கிள்லாம் வந்து அப்டியூஸ் ஆங்கிள்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் இப்படி குவிஞ்சு இருக்கிறது வந்து அக்யூட் ஆங்கிள் ஓகேவா குவிஞ்சு இருக்கிறது இதே இப்படி விரிஞ்சு இருக்கிறது வந்து அப்டியூஸ் ஆங்கிள்னு சொல்லுவாங்க ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது வந்து சாரி இப்படி ரைட் இப்படி இருக்கிறது ரைட் ஆங்கிள் வெறும் அப்படியே சமமாக ஒரே ஒரு கோடு மட்டும் இருக்கிறது வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிள்னு சொல்லுவாங்க இந்த 4 ஆங்கிள் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் இல்லாமல் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு 1 வேர்டுக்கு வந்து ஃபில்அப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த டேபிள்லே கொடுத்துருக்காங்க அந்த ஆங்கிள்ஸ் பிலோ 90 டிகிரி அண்ட் அபவ் 0 டிகிரினா அது என்னதுன்னா அக்யூட் ஆங்கிள்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்போ இந்த டேஸில் நம்ம வந்து அக்யூட் ஆங்கிள்னு எழுதணும் செகண்ட் பாருங்கள் த ஆங்கிள்ஸ் பிலோ 180 டிகிரி அண்ட் அபவ் 90 டிகிரினா அங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்டியூஸ் ஆங்கிள்னு கொடுத்துருக்காங்க அப்டியூஸ் ஆங்கிள் எழுத்து ஒரே மாதிரி இருந்தாலும் பேஜ் நம்பர் 20 இருக்குது பேஜ் நம்பர் 20 வந்து அந்த கொஷின் அக்யூட் ஆங்கிள் அப்டியூஸ் ஆங்கிள்னா இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் டேஸ் ஆங்கிள் இஸ் ஃபார்ம்டு பை ஜாயினிங் 2 கான்சிக்யூட்டிவ் ரைட் ஆங்கிள் அடுத்தடுத்து இருக்க ரைட் ஆங்கிளை ரைட் ஆங்கிள்னா இதுதான் ஓகேவா இது ஒரு ரைட் ஆங்கிள் இதே மாதிரி இன்னொரு ரைட் ஆங்கிள் நம்ம ஜாயின் பண்ணோம்னா என்ன வரும்னு கேட்குறாங்க பாருங்கள் ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது நேராக ஒரு கோடு வருதா அப்போ இது என்ன இதுனா ஸ்ட்ரைட் ஆங்கிள் வரும் அப்படின்னு வரும் ஓகேவா இங்கே வந்து நம்ம கிரிக்கக்கூடாது இங்கே கிரிக்கிறாதுங்க புக்கில் நான் உங்கள் சொல்லணுன்றக்காக சொல்கிறேங்கவா இந்த ரைட் ஆங்கிள் இங்கே ஒரு ரைட் ஆங்கிளையும் இங்கே ஒரு ரைட் ஆங்கிளையும் நம்ம ஜாயின் பண்ணோம்னா நம்மளுக்கு வர்றது வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிள் வரும் அப்போ நீங்கள் என்ன இங்கே என்ன எழுதணும் ஸ்ட்ரைட் ஆங்கிள்னு எழுதணும் STRAIGHT ஸ்ட்ரைட் ஆங்கிள் ஓகே 4th கொஸ்டின் பாருங்கள் த அப்டியூஸ் ஆங்கிள் இன் ஆங்கிள் ஏபிசியில் எது அப்டியூஸ் ஆங்கிள்னு கேட்குறாங்க இந்த ஆங்கிள் பாருங்கள் குறுகி இருக்குது அப்போ இது வந்து அக்யூட் ஆங்கிள் இந்த ஆங்கிள் குறுகி இருக்குது ஓகேவா இதுவும் வந்து அக்யூட் ஆங்கிள் தான் ஆனால் இந்த இது வந்து விரிஞ்சிருக்கு அப்டியூஸ் ஆங்கிள் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்டியூஸ்னால் பெருசாக இருக்கணும் விரிஞ்சிருக்கணும் விரிகோணம்னு தமிழில் சொல்லுவாங்க இது வந்து விரிஞ்சிருக்கிறனால அப்போ ஆங்கிள் சி தான் வந்து நம்மளுக்கு அப்டியூஸ் ஆங்கிள் ஓகே அப்போ ஆங்கிள் சியை வந்து டிக் பண்ணி வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு ஹேண்ட் ஆஃப் அ கிளாக் அட் 320 சோர்ஸ் டேஸ் ஆங்கிள் இப்போ ஒரு கிளாக் நம்ம வரைஞ்சோம்னா ஒரு சர்க்கிள் போட்டாச்சு ஓகே இது வந்து 12 இது 6 இது 3 இது 9 ஓகேவா நம்ம கிளாக்ல அப்படி தான் இருக்கும் இப்போ வந்து நம்மளுக்கு 320க்கு நம்ம டைம் போடணும் இது வந்து போன 4th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம படிச்சிருக்கோம் சாரி 5th 4th படிச்சிருப்போம் கிளாக் போடுறது 320 எப்படி போடுவோம் சின்ன முள் வந்து 3 இருக்கணும் பெரிய முள் வந்து 20 அதாவது 4 இருக்கணும் இது ஃபைன் வச்சுக்கிட்டாலும் இது 4 இருக்கணும் ஓகேவா அப்போ இந்த இந்த ஆங்கிள் என்ன ஆங்கிள் அக்யூட் ஆங்கிளா அப்டியூஸ் ஆங்கிளா ரைட் ஆங்கிளா இல்லை ஸ்ட்ரைட் ஆங்கிளான்னு கேட்குறாங்க ஓகேவா இது வந்து குறுகி இருக்குது ஓகேவா இந்த இந்த ஆங்கிள் வந்து எப்படி இருக்குது குறுகி இருக்குது அப்போ இது வந்து என்னதுன்னா அக்யூட் ஆங்கிள் ஆங்கிள் எழுத வேணா ஆங்கிள் அங்கேயே இருக்குது ஓகேவா அக்யூட் ஆங்கிள் இந்த கிளாக்கை வரைஞ்சி பார்த்துட்டு அது என்ன கிளாக்கில் வருது என்ன கோணம் வருது நம்ம கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆல்ஃபபெட்ஸ் ஹேஸ் அ ரைட் ஆங்கிள் ரைட் ஆங்கிள் எந்த ஆல்ஃபபெட்டில் இருக்குன்னு கேட்குறாங்க ரைட் ஆங்கிள் நம்மளுக்கு எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஓகேவா புரிய புரிய போக போக நம்ம அக்யூட் ஆங்கிள் அந்த அப்டியூஸ் ஆங்கிளுக்குலாம் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிரும் சொல்லும் போது கொஞ்சம் குழப்பிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வந்து 1-2 வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த மாதிரி இருக்கிறது வந்து அக்யூட் ரைட் ஆங்கிள் ஓகேவா ரைட் ஆங்கிள் எந்த ஆல்ஃபபெட்டில் இருக்குன்னா ஆப்ஷன் ஏ எல்லு தான் இந்த ரைட் ஆங்கிள் மாதிரி இருக்குது மற்ற கேலாம் இல்லை ஓகே கே வந்து இப்படி இருக்குது அப்டியூஸ் ஆங்கிள் மாதிரி இப்படி விரிஞ்சிருக்குது
இது வந்து குறுகி இருக்குது. இசட் வந்து அக்யூட் ஆங்கிள் மாதிரி இருக்குது, என்னு வந்து அதே மாதிரி குறுகி இருக்குது, இதுவும் வந்து அக்யூட் ஆங்கிள். நெக்ஸ்ட் செவன்த் க்வெஸ்சன் பாருங்கள், சர்க்கிள் த ரைட் ஆங்கிள். நம்மளுக்கு ரைட் ஆங்கிள்னாவே தெரியும், ஆப்ஷன் பி தான், இதுதான் ரைட் ஆங்கிள். மற்றதெல்லாம் இது வந்து அக்யூட்டு, இது அப்டியூஸு, இது வந்து அக்யூட்டு. நெக்ஸ்ட் த ஆங்கிள் சோர்ஸ் இந்த பிக்சர் இஸ், இந்த ஆங்கிள் வந்து இது என்ன ஆங்கிள் நம்மளுக்கு, ரைட் ஆங்கிள். இந்த ரைட் ஆங்கிள் வந்து எந்த டிகிரியில் இருக்கும், மோர் தென் 120 டிகிரியில் இருக்குமா, மோர் தென் 180 டிகிரியில் இருக்குமா, லெஸ் தென் 45 டிகிரி இருக்குமா, 90 டிகிரியில் இருக்குமான்னு கேட்குறாங்க. பேஜ் நம்பர் 20 சொல்லிட்டாங்க ரைட் ஆங்கிள் வந்து எக்ஸாக்டாக வந்து 90 டிகிரியில் தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, அப்போ இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ரைட் ஆங்கிள் 90 டிகிரி. ஓகேவா, இந்த ஆங்கிள் ஃபார்ம்டு பை த நெயில் கட்டர், நெயில் கட்டரில் வந்து ஆங்கிள் வந்து எந்த ஆங்கிளாக இருக்கும் நம்மளுக்கு, நெயில் கட் பண்ணும்போது இப்படி கட் பண்ணுவோமா, அப்போ இது வந்து எப்படி இருக்குன்னா அப்டியூஸ் ஆங்கிளாக இருக்கும். சாரி, இங்கே பாருங்கள், நெயில் கட்டர் வந்து கட் பண்ணும்போது குறுகி இருக்குது. ஓகே, அப்போ இது வந்து அக்யூட் ஆங்கிளாக தான் இருக்கும். அப்டியூஸ் ஆங்கிள்னால் இப்படி விரிஞ்சிருக்கணும், இப்படி விரிஞ்சுதான் நம்மளுக்கு நெயில் கட் பண்ண முடியாது, இப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு நெயில் கட் பண்ண முடியும். அப்போ இது வந்து அக்யூட் ஆங்கிள். ஓகே, நான் தப்பாக எழுதிட்டேன், இதுக்கு பேர் வந்து அக்யூட் ஆங்கிள், பின்னாடி வந்து அப்டியூஸ் ஆங்கிள் இருக்குன்னு தப்பு அது. ஓகே, நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஃபார்ம்டு பை வென் த வெசல்ஸ் ஆர் லிஃப்டட் பை டங்ஸ் இன் கிச்சன். அந்த இடுக்கின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த இடுக்கி வந்து எந்த ஆங்கிள்னு கேட்குறாங்க, டங்ஸ். ஓகேவா, கிச்சனில் யூஸ் பண்ணுற அந்த வெசல்ஸ், பாத்திரத்தை பிடிக்கிற இடுக்கி வந்து எந்த ஆங்கிளில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க, அதுவும் வந்து அக்யூட் ஆங்கிளில் தான் இருக்கும். ஓகே, பின்னாடி அதுக்கும் அப்டியூஸ் ஆங்கிள்னு சொல்லியிருக்காங்க, அது விரிஞ்சிருந்தால் தான் அது அப்டியூஸ் ஆங்கிள், குறுகி இருந்தால் வந்து அக்யூட் ஆங்கிள். ஓகே, எக்ஸசைஸ் 1.3 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும், ஒரே வீடியோவை போட்டு விட்டுறேன், ஏன்னா குழம்பி போயிடும். ஆக்டிவிட்டி அதெல்லாம் பார்க்குறது வந்து அடுத்த வீடியோவில் வரும். ஃபஸ்ட் லெசன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதே மாதிரி தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு சயின்ஸ் சோசியலுக்கும் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, தேங்க்யூ.